என்னாகமம் 22:3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நானே வாசித்துறேன். என்னாகமம் 22:3. ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரின் நிமித்தம் கலக்கமடைந்தானாம். தேவன் பயமுண்டாகட்டும். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு நான் கொடுப்பேன் என்று சொன்னால், சத்துருக்கள் கலங்கும் காலம் வரும் என்று நான் தலைப்பை கொடுக்க விரும்புகிறேன். நான் மீண்டும் சொல்கிறேன், சத்துருக்கள் கலங்கும் காலம் வரும். தேவன் பயமுண்டாகட்டும். இங்கே இந்த 3 வசனம் சொல்கிறது, ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடினால மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கலங்கினான் என்று வேதம் சொல்கிறது. தேவன் பயமுண்டாகட்டும். நீங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் புறப்பட்ட நாள் முதற் கொண்டு, நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள், எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற் கொண்டு வாசித்து பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தார்கள், கலங்கினார்கள், சத்துருக்களை பார்த்து திகிலடைந்தார்கள் என்று சொல்லி இருக்கும். ஒன்றும் வேண்டாம், நீங்கள் இதுக்கு முந்தின வசனம், இந்த 22 முன்பாக இருக்கிற 21 வசனம் கூட, அந்த 34 வசனம் நீங்கள் பாருங்கள். இப்படியே சொல்லுது, கர்த்தர் மோசையை நோக்கி அவனுக்கு பயப்பட வேண்டாம். அதுக்கு முந்தின வசனம் கூட சொல்லுது, நீ என்ன பண்ண வேண்டாம், அவனுக்கு பயப்பட வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே ஜனங்கள் யாருக்கு பயந்துருக்கிறாங்க? தங்களுடைய சத்துருக்களுக்கு பயந்து இருக்கிறபடினாலே ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். தேவன் பயமுண்டாகட்டும். எகிப்தில் இருந்து அவர்கள் புறப்பட்ட நாள் முதற் கொண்டு அநேக காரியங்களுக்காக அவர்கள் பயந்தார்கள். முதலாவது, அவர்கள் புறப்பட்ட உடனே எகிப்தினுடைய ராஜா பார்வன் என்ன செய்கிறான், அவர்களை துரத்திட்டு வருகிறான். பின்னாடி ஒரு பெரிய படை, முன்னாடி செங்கடல், வசமாக மாட்டிக்கிட்டாங்க, தப்பிக்கிறதுக்கு வழி கிடையாது. வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் பயப்பட்டார்கள். அப்படித்தானே, ஜனங்கள் பயப்பட்டாங்க. ஏன்னா இப்போ முன்னாடியும் போக முடியாது, முன்னாடியும் போக முடியாது, பின்னையும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது, எந்த பக்கமும் வழி கிடையாது. ஜனங்கள் பயப்பட்டார்கள். அதன் பிறகு பாருங்க, சத்துருக்களை பார்த்து பயப்பட்டாங்க. மாறாவில் அந்த தண்ணீரை பார்த்து கலங்கினாங்க. அங்கே அந்த அந்த பெரிய கோட்டையான எரிகோ கோட்டையை பார்த்து என்ன செய்தாங்க, பயப்பட்டாங்க. அப்படித்தானே, ஒவ்வொரு பகுதியிலும் பாருங்க, பயப்பட்டார்கள் பயப்பட்டார்கள்டே இருக்கும். ஆனா இந்த வசனம் மாத்திரம் ஆச்சரியமாய் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்பட கிடையாது, மாறாக யார் பயப்பட்டா, யார் பயந்தா, ஆமா, சத்துருக்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கலங்கினார்களாம். தேவன் பயமுண்டாகட்டும். நான் அதனால தான் நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, இஸ்ரவேல், நாம் தேவனுடைய ஜனங்கள் பயப்படுகிற ஒரு காலமும் இருக்குது. அப்படிதானே, தேவனுடைய ஜனங்கள் கலங்கி இருக்கிற ஒரு காலமும் இருக்கு. ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. அதே நேரத்தில் தேவன் சத்துருக்கள் கலங்குகிற ஒரு காலத்தையும் என்ன செய்கிறார், தருகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவனால் அற்புதம் செய்ய முடியும். ஆமென் சொல்லுகிறேன். ஒரு சிறு காரியம் செய்தப்போம், ஒருவேளை நம்ம ரொம்ப பெருசாக யோசிப்போம், ஒருவேளை இந்த பிஸ்னஸ் மாறுறதுக்கு இதெல்லாம் செய்யணுமா, என் குடும்பம் மாறுறதுக்கு இதெல்லாம் நான், நம்ம பாருங்கள், நிறைய பிளான்ஸ் போடுவோம், நிறைய திட்டங்கள் திட்டுவோம், இதை இப்படி செய்து இப்படி செய்து இப்படி பண்ண அப்படி பண்ண அதெல்லாம் செய்தால் என் வாழ்க்கை மாறிடும், இப்படிலாம் செய்தால் என் பிஸ்னஸ் மாறிடும், இப்படிலாம் செய்தால் என்னுடைய குழந்தைகள் வாழ்க்கை மாறிடும், நிறைய திட்டங்கள் நம்ம போடுவோம். ஆனால் சர்வ வல்லவருடைய ஆலோசனைகள் ஆச்சரியமானவைகள். அமைச்சலுங்களேன், அல்லேலூயா. அவர் பாருங்கள், சிறு காரியத்தை செய்வார், ஒரு சிறு காரியத்தை செய்வார், நம்முடைய வாழ்க்கையை அது தலையிலாய் மாற்றிவிடும். ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அதனால தான் நான் எப்போதுமே சொல்லுவேன், உங்களுடைய சுய பலத்தின் மேல் சாராமல் தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்யுங்க, காத்துருங்க. அவருடைய சமூகத்தில் இலைப்பார், இந்த இலைப்பாறுதல் என்பது தான் மிகப்பெரிய காரியம், அது சாதாரண காரியம் கிடையாது. தேவ விசுவாசி 14 என்று வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சமூகத்தில் இலைப்பாற ஒரு மனுஷன் படித்து கொண்டான் என்றால், நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, அவனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய முடியுமாமே சொல்லுங்களேன். இலை பாருதல், அங்கே முன்னாடி பெரிய காரியங்கள் நடக்கும் பொழுது, சிங்கம் போல் பிசாசு கர்ஜிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை அழிகின்ற அந்த கடைசி தருணத்தில் ஒரு மனுஷனால் இலைப்பாற முடியும் என்றால், நான் சொல்லுகிறேன், அவன் தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்வான். ஆமே சொல்லுங்களேன். அப்போ நம்ம இலைப்பாற முடியுமா? அங்கே படகுல இயேசு கிறிஸ்து படுத்து கொண்டிருக்கிறார், அவருக்கு தெரியாதா, அங்கே புயல் அடிக்கிறது தெரியாதா? சீஷர்களை கலங்குறாங்க, ஐயரே மாண்டு போவோம், உங்களுக்கு கவலை இல்லையா? எத்தனை ஒரு ஆச்சரியம் பாருங்கள், படகு ஒருவேளை படகு மூழ்கினால் இயேசுவும் தானே மூழ்கணும். அப்படிதானே, படகு மூழ்கினால் இயேசுவும் தானே மூழ்கணும். இயேசுவை மூழ்கடிக்கிற ஒரு அலை இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? அமைச்சு சொல்லுங்களேன். அலை லூயா, எனக்கு அருமையான கத்திரப்பிள்ளையிலே, நாம் நிதானிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், என் படகில் இயேசு இருக்கிறாரா? இயேசு உன் படகில் இருந்தார், உன்னை மூழ்கடிக்கிற ஒரு புயல் இந்த உலகத்தில் எழும்பி வரவே முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது ஒன்று மாத்திரம் தான் நீ தானிக்கணும்,
என் படைகள் இயேசு இருக்கிறாரா, நான் இயேசுவோடு இருக்கிறேனா, அவர் என்னோடு கூட இருக்கிறாரா. எந்த வேணால் சீரட்டும், சிங்கங்கள் கர்ஜிக்கட்டும், முழு உலகத்தின் இராணுவமும் நம் முன்னால் அணிவகுத்து நிற்கட்டும், என்ன வேணால் நடக்கட்டும், நம்ம உன்னே ஒன்று மாட்டை நிதானிச்சுட்டே இருக்கணும். என்னோடு இயேசு இருக்கிறாரா, என்னோடு இயேசு இருக்கிறாரா. இதை மாத்திரம் நம்ம ஸ்கேன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நான் சொல்கிறேன் பாருங்கள், கர்த்தர் உங்களுடைய காரியங்களை அற்புதமாய் மாற்ற முடியும். இங்கே வசனம் சொல்லுது, மோவாபினுடைய ராஜா பயந்தானாம். இந்த வசனத்தை நான் ரொம்ப ஆச்சரியமாய் பார்த்தேன். அது வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, இஸ்ரேல் ஜனங்கள் உலகத்தினுடைய இராணுவத்தை பார்த்து பயப்பட்டாங்க, நடுங்கினாங்க. ஆனால் முதல் முறையாக வசனம் சொல்லுது, இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து ஒரு ராஜா பயப்பட்டாங்க. எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நீங்கள் பயந்த காலத்தை கர்த்தர் மாற்றுவார் அப்படின்னு சொல்லுங்களே. நீங்கள் நடுங்கின காலத்தை கர்த்தர் மாற்றுவார். நான் என்னுடைய வியாபாரத்தில் இல்லைன்னு சொன்னால், நான் என்னுடைய துணிக்கடை வைத்திருக்கும் பொழுது ஃபோன் எடுக்கிறதுக்கு பயமாக இருக்கும், ஃபோன் எடுக்க பயமாக இருக்கும். யார் கூப்பிடுவாங்களோ, எங்கேருந்து கூப்பிடுவாங்களோ, இந்த நம்பரை பார்ப்பேன், நடுங்கும் ஃபோன் எடுக்கிறதுக்கு. நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு அந்த ஃபோனை நான் தைரியமாக எடுத்து பேசும்பொழுது என் கண்கள் கண்ணீரினால் நிரம்பும். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் நாம சொல்லுங்களேன். கர்த்தர் விடுதலையான வாழ்க்கை தந்தாரே, தேவனுக்கு நன்றி. எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, கர்த்தர் காரியங்களை மாற்றி அமைக்க முடியும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நம்முடைய இருதயம் சொல்லும் இதெல்லாம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா, இதெல்லாம் மாற முடியுமா. இந்த ராத்திரி இந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன், நீங்கள் கலங்கின காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். அந்த சத்துருக்கள் உங்களை பார்த்து கலங்குகிற நாட்களை கர்த்தர் தருவார் அப்படின்னு சொல்லுங்களேன். தேவன் மைமுண்டாகட்டும். அங்கே நகோமி சொல்லுகிறார், நீ என்னை நகோமி என்று ஏன் கூப்பிடணும், என்னை மாறா என்று கூப்பிடுங்கள் என்று. கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை மாறாவா அல்ல, நகோமியாய் மாற்றினார் அப்படின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒருவேளை இந்த ஆலயத்தில் இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு இதே வார்த்தையை கர்த்தர் தருகிறார், மாறாவா அல்ல, கர்த்தர் உங்களை நகோமியாய் மாற்றுவார். உங்கள் சத்துருக்கள் உங்களை கண்டு அஞ்சுகிற நாட்களை கர்த்தர் தருவார். உங்கள் குடும்பங்களை கர்த்தர் கட்டுவார். நான் இதை சொல்லி நான் முடிக்கிறேன். உங்கள் குடும்பம் கட்டப்படும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அப்படி நம்முடைய கண்களை மூடணுமா. தேவ சமூகத்தில் அவர்கிட்ட சொல்லுங்க, ஒரு சின்ன ஜபத்தோடு தெய்வ பிரசனம் நம்முடைய முகங்களை உடைக்கட்டும். எல்லாரும் ஜெபிங்க, தெய்வ பிரசனம் நிரம்பியிருக்கு. அந்த நேரத்தில் அவர்கிட்ட கேளுங்க, இந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யுங்கப்பா. எங்கள் சத்துருக்கள் எங்களுக்கு முன்பாய் மடங்கடிக்கப்படட்டும். எங்கள் கடன் பிரச்சனைகள் மாறட்டும். என் வியாபாரம் தொழிற்கட்டும். என் கையிட்டு செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். என் குடும்பத்தை கர்த்தர் கட்டி கொடுங்கப்பா, உடைந்து போயிருக்கு. எங்கள் வீட்டில் காணப்படுகிற பலவீனங்கள், நோய்கள் உங்களுடைய பரிசுத்த பிரசன்னத்துக்கு முன்பாய் அது மாறட்டும். கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. ஆமென். கேளுங்களேன்.